ஹே எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேட்டிட் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் அன்பெய்டு வெண்டர்ஸ் லீன் அண்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் நம்ம டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் அன்பெய்டு வெண்டாஸ் டீன் எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அன்பெய்ட் வெண்டர்ஸ் லீன் என்னன்னு பார்ப்போம் இந்த அன்பெய்டு வெண்டாஸ் லீன் அப்படிங்கிறது போத் மூவபுள் ப்ராப்பர்ட்டிக்கும் அப்ளிகபிளாகும் இம்மூபுள் ப்ராப்பர்ட்டிக்கும் ஆகும் இந்த மூவபுள் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம யூஸ்வலாக எதை யூஸ் பண்ணோம்னா சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்டு யூஸ் பண்ணுவோம் அந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் செக்ஷன் ஃபார்ட்டி செவன் கீழே இந்த அன்பெய்டு வெண்டாஸ் லீனை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த அன்பெய்டு வெண்டாஸ் லீன் அப்படிங்கிறது கேட்க வேண்டாம் நம்மளுக்கு புது கான்செப்டாக இருக்கலாம் பட் இது வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் இருக்க ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு போயிட்டு ஒரு நோட் புக் வாங்குறீங்க அந்த நோட் புக்கை உங்கள் கையில் அந்த ஷாப் ஓனர் எப்போ டெலிவரி பண்ணுவார் நீங்கள் அந்த நோட் புக்குக்கான காசு அவர்கிட்ட கொடுத்ததுக்கப்புறந்தாலும் உங்கள் கையில் கொடுப்பாரு அது வரைக்கும் அந்த நோட்டு அவரோட கையில் தான் இருக்கும் ஸோ அந்த நோட்டு அவரோட பொசிஷன்ல இருக்குது இதுக்கு பேர் தான் அன்பெய்டு வெண்டாஸ் லீன் அதாச்சு ஒரு செல்லர் ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கான கன்சிடரேஷன் வந்து அந்த செல்லரோட கைக்கு வர வரைக்கும் பையர்கிட்ட அதோட பொசிஷனை கொடுக்க மாட்டார் இதுதான் ஜென்ரலாக அன்பெய்டு வெண்டாஸ் லீன் சொல்கிறது இந்த அன்பெய்டு வெண்டாஸ் லீனில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் பொசிஷன் யார்கிட்ட இருக்குது செல்லர்கிட்ட இருக்குது செல்லர் அப்படிங்கிறவரை நம்ம இன்னொரு வார்த்தையில் வெண்டார்ன்னு சொல்லலாம் அண்டு பையரை இன்னொரு வார்த்தையில் வெண்டினும் சொல்லலாம் ஸோ இந்த செல்லர் செல்லர்கிட்ட தான் அந்த கொஷன் இருக்குங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும் பிகாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் வரும்போது இந்த பொசிஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும்தான் டிஃபர் ஆகும் டு கம்பேர் வித் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்டுக்குள்ளே போகும் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்டில் எந்த ஒரு இடத்துலையும் லீன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை ஆனால் லீன் அப்படிங்கிற கான்செப்ட்டை சேலுக்கு கிட்டே யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அது எங்கே அப்படின்னா செக்ஷன் ஃபிஃப்டி ஃபைவ் சப் செக்ஷன் ஃபோர் கிளாஸ் பியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே வந்து சார்ஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த கான்செப்டை படிக்கிறதுக்காக நம்ம சார்ஜை போய்ட்டு டீட்டெயிலாக படிக்கணுன்ற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை இன்கேஸ் உங்களுக்கு சார்ஜ்னால் என்னன்னு தெரியணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் செக்ஷன் ஹண்ட்ரட போய் படிக்கணும் ஸோ செக்ஷன் ஹண்ட்ரடாக போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வரலாம் பட் இல்லை நான் வந்து ஜஸ்ட் இந்த கான்செப்டை கோத்ரூ பண்ணா போதுன்னு நினச்சிங்கன்னா நான் சிம்பிளாக இந்த செக்ஷன் ஃபிஃப்டி ஃபைவ் சப் செக்ஷன் ஃபோர் கிளாஸ் பி என்ன சொல்லுது அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன் அதை கேட்டுக்கோங்க அந்த செக்ஷன் படி ஒரு செல்லர் ஒரு பையருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை டிரான்ஸ்பர் பண்ணிட்டாரு ஆனால் அதுக்கான கன்சிடரேஷன் செல்லருக்கு வரவே இல்லைனா செல்லருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி மேலே ஒரு சார்ஜ் கிரியேட் ஆகும் அந்த சார்ஜ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது இன்கேஸ் பையரால் செல்லருக்கு கொடுக்க வேண்டிய காசை திருப்பி கொடுக்க முடியலனாலோ இல்லை முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் அமைது அப்படின்னாலோ ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க பையர் வந்து இன்சால்மெண்ட் ஆகிடறாருன்னு வச்சுப்போம் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் செல்லருக்கு அந்த காசு எப்படி இருந்தாலும் வரப்போகிறது இல்லை ஸோ அது அவருக்கு தெளிவாக தெரியும் அப்போ அவர் என்ன பண்ணலான்னா அந்த ப்ராப்பர்ட்டியை அந்த பையர்கிட்ட இருந்து வாங்கி வேற ஒருத்தருக்கு விற்க முடியும் அதுக்கு பேர் தான் சார்ஜ் அப்படிங்கிற ரைட்டு ஸோ அதை தான் செக்ஷன் ஃபிஃப்டி ஃபைவ் சப் செக்ஷன் ஃபோர் கிளாஸ் பியில் சொல்லியிருக்காங்க நீங்கள் கேட்கலாம் இந்த இடத்துல எங்கேயா லீன் வருது அப்படின்னு ஏன்னா இந்த இடத்துல பொசிஷன் வந்து பையர்கிட்ட தான் இருக்குது செல்லர்கிட்ட இல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கான ஆன்சர் தெரியணும்னா நம்ம ஈக்யூட்டபிள் லீன் அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ ஈக்விட்டபுள் லீனா தான் என்னன்னு சொல்லிட்டு போய் படிப்போம் இந்த ஈக்விட்டபுள் லீன் அப்படிங்கிறது இங்கிலாந்தில் இருந்த ஈக்விட்டி கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கோர்ட்ஸால் டெவலப் பண்ணப்பட்ட ஒரு பிரின்சிபல் இங்கிலாண்டோட ஈக்விட்டி கோர்ட்டு இந்த ஃப்ராய்டர் வர்சஸ் காக்கர் அப்படிங்கிற இந்த கேஸில் ஈக்குவிட்டபுள் லீன்னா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இதுபடி ஒன்ஸ் ஒரு லேண்டோட பொசிஷனை பையர் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த டைமில் செல்லருக்கு ஒரு லீன் கிரியேட் ஆகும் டுவர்ட்ஸ் த அமௌண்ட் பேயபுள் டு ஹிம் அதாச்சு அவருக்கு வர வேண்டிய காசு மேலே ஒரு லீன் வந்து கிரியேட் ஆகும் இது நாட் ஓன்லி அகெயின்ஸ்ட் அ பையர் பட் ஆல்சோ அகென்ஸ்ட் ஹீஸ் லீகல் ஹையர்ஸ்ன்னு சொல்கிறாங்க அண்ட் இவங்க இங்கே தெளிவாக சொல்கிறாங்க இந்த இடத்துல பொசிஷன் அப்படிங்கிறது ஒரு நெசசரியான விஷயம் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க ஸோ இந்த இடத்துல தெளிவாக தெரியுது ஈக்யூட்டபிள் லீன் அப்படிங்கிற லீனில் பொசிஷன் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது ஆனால் செல்லர்கிட்டருந்து பையருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த டைமில் பையர் அதுக்கான காசை கொடுக்கலன்னா அந்த இடத்துல செல்லருக்கு லீன் அப்படிங்கிற ரைட் வந்து க்ரியேட் ஆகுது அப்படிங்கிற பிரின்சிபலை இந்த ஃபிளாய்டர் வர்ச காக்கர் அப்படிங்கிற அந்த கேஸில் ஈக்விட்டி கோர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதே பிரின்சிபலை தான் செக்ஷன் ஃபிஃப்டி ஃபைவ் சப் செக்ஷன் ஃபோர் கிளாஸ் பியில் ட்ரான்ஸ்ஃபரா ப்ராப்பர்ட்டி ஆக்டும் சொல்லுது ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஈக்விட்டபிள் லீனை தான் சொல்லுது ஆக்சுவல் லீனே சொல்லலை ஸோ அன்பேட் வெண்டார்ஸ் லீன் அப்படிங்கிறது ஒரு ஈக்யூட்டபிள் லீன் தானே தவிர ஒரு ஆக்சுவல் லீன் கிடையாது ஹே கைஸ் கான்செப்ட் முடிஞ்சிடுச்சு அண்ட் மறக்காமல் லிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க